அலையிலூயா வைசலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருப்பீர்களாக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1-2 வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஏற்கனவே ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் நாட்கள் ஒரு பஞ்சம் வந்தது. அதே போல் இன்னொரு பஞ்சம் வருது. அப்போது ஈசாக்கு ஒரு முடிவு பண்ணுறாரு, கேரார் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தீர்மானம். அன்னைக்கு கர்த்தர் அவங்ககிட்ட பேசுகிறார், ஈசாக்குக்கிட்ட பேசுகிறாரு, நீ எகிப்துக்கு போகாதப்பா, நான் உனக்கு சொல்கிற தேசத்தில் குடியிரு. பாருங்கள், கர்த்தர் சொன்ன உடனே அந்த ஈசாக்கு அந்த இடத்த விட்டு போகல, சொன்ன வார்த்தையை மீறலை. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொப்பனங்களில் சில எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறாரு. தேவ செய்தியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சில நேரம் நமக்கு வந்து பகிரங்கமாக தீர்க்க தரிசனம் வந்து சொல்லுவாங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். சில நேரம் விஷன்ஸை காமிப்பார், சில நேரம் செய்தியில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பளிச்சுன்னு வரும், நமக்குன்னு வேர்டு வரும். அந்த வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ணி நம்ம கீழ்ப்படியணும். நிச்சயமாக கீழ்ப்படிந்து இருக்கும்போது எனக்கு ஒரு சில வருஷங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு மார்பிள் கம்பெனியில் நான் சேல்ஸ் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணேன். நான் போனால் எனக்கு அங்கே ஒரே ப்ராப்ளம், எனக்கு நான் ரசிக்கப்பட்ட ரொம்ப சாஃப்டாக இருந்தனால அந்த இடத்துல எனக்கு ஒரே பிரச்சனை. என்ன ஒரு மாதிரி சீப்பாக நினச்சேன், இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்க இல்லாதும் போல, எது சொன்னாலும் அப்படி நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்றதுனால ஹார்ஷாக பேசாமல் பெருமையாக இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாத்தையும் போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அப்படி தான் இருப்பேன். அந்த வாலிபன் நாட்டில் எதுவுமே பேச மாட்டேன். அதை பார்த்த உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கே எதுவுமே என்னை பண்ண விட மாட்டார். இப்படி எனக்கு போயிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, நான் ஒன்றுமே செய்யலை, நான் வேறு செய்ய அந்த ஓனர் வந்து ரொம்ப திட்டார் என்ன. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ரொம்ப மன காயமாயிடுச்சு எனக்கு. சரி, நான் வேலையை விட்டு நின்றுடலாம் அப்படின்னு சொல்லி நான் இது யாருக்கிட்டே நான் ஷேர் பண்ணலை, என் மனசில் தீர்மானம் பண்ணேன். அடுத்த நாளிலிருந்து வேலை திங்கக்கிழமிலேருந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், சர்ச்சில் இருக்கேன், ஆராதனையில் செய்தியில் வருது, உன் சூழ்நிலாம் தப்பாக இருக்குது, நீ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடலான்னு நினைக்கிற, நீ அங்கேயே இரு, நான் உன் அந்த இடத்துல உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சபையில் மெசேஜ் வருது. ரொம்ப தெளிவாக தெரியுது, கர்த்தர் தான் என்கிட்ட, நான் யார்கிட்டயும் சொல்லலை, கர்த்தர் தான் என்கிட்ட பேசியிருக்க ரொம்ப தெளிவாக. அதே போல் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டேன். அதற்கு பின்பதாக 4 வருடங்கள் நான் அங்கேயே ஒர்க் பண்ணேன். நான் வெளியே வரும்போது அந்த இடத்துல தேறினவனாக, அந்த வியாபார ஸ்தலத்தில் தேறினவனாக, அது மட்டும் இல்லாமல் நல்ல மரியாதையான ஒரு நிலைமையில் நான் சேல்ஸ் சூப்பர்வைசராக போய் சேல்ஸ் மேனேஜராக நம்பர் 1 சேல்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லிவிட்டு அங்கே இருந்துடணும். அதுக்கப்புறம் இந்த வேர்டு ஆண்டுகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே என்னுடைய சூழ்நிலெல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் டக் 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 டக்னு மாறி எனக்கு கனமில்லாத என்னை கர்த்தர் கனம் உள்ளவனாய் மாற்றினார். எல்லாம் மாறிடுச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்கு அப்படி தான், ஆண்டவர் இருன்னு சொன்ன உடனே அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார், நிறைய சம்பவம் நடக்குது. அப்படியானா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 12 வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருடத்தில்
நூறு மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொன்னனால அந்த ஊரை இந்த ஊரை விட்டு போகல, அந்த தேசத்தை விட்டு போகலை, அங்கேயே தங்கிட்டாரு. இது பஞ்சகாலம், எல்லாரும் விதைச்சாலும் விளைச்சல் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லி விதைச்சனால, கர்த்தர் சொல்லி அங்கேயே குடியிருந்தனால, அந்த இடத்து விட்டு போகாதிருந்தனால அவர் விதைச்ச விதைக்கெல்லாம் நூறு மடங்கு பலன் கிடைச்சிதான். நான் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாரு, பயங்கரமான பணக்காரன், ஏற்கனவே பணக்காரன், இன்னும் பணக்காரன் ஆயிட்டாரு. ஐஸ்வர்யம் விருத்தி அடைஞ்சது, மகா பெரியவன் ஆயிட்டார். அப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ பண்ணி படித்தீங்கன்னா, பெலிஸ்தர் பார்த்து இவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அபிமலைக்கு நாட்களும் பெலிஸ்தரும் பார்த்து பொறாமப்படலும் கத்துற ஆசீர்வதிச்சிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவங்களும் விதைச்சிருக்கிறாங்க, ஏன்னா பஞ்சகாலம் வறட்சி விளையில. ஆனால் ஈசாக்கு விதைச்சா விளை அங்கே நூறு மடங்கு பலன் கிடைக்குது. ஏன்னா கர்த்தர் சொன்னதை கேட்டு நடந்தா. நீங்கள் கர்த்தர் சொன்னதை கேட்டு நடந்தா நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வறட்சி, ஆனால் உங்களுக்கு செழிப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் சூழல் எல்லாம் பாதகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களை அப்படி வைக்கவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய சொல் பேச்சு கேட்குறீங்க, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நம்மளார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொற்பேச்சு கேட்ட ஈசாக்கை நீங்கள் ஆசீர்வதித்து விருத்தி அடையப்போ நீங்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்களும் உங்களுடைய சொற்படி நடக்க, அன்றைய எச்சரிப்பை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகிய அன்றுவரே, எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் வார்த்தையின்படி நடக்க எங்களை கிருபை தாங்க. நாங்கள் மீறாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அன்றுவரே. பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் மீறாமல் நடத்துங்க அன்றுவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன். காட் பிளஸ் யூ. பை பை.